எல்லா கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் மனசுல ஒரு முறையாவது இந்த கேள்வி வந்திருக்கும், நான் என்னுடைய ஜபங்களை பிதாவாகிய தேவன்கிட்ட வேண்டணுமா இல்ல குமாரனாகிய இயேசுட்ட வேண்டணுமா இல்ல பரிசுத்த ஆவியானவர்ட்ட வேண்டணுமான்னு. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை வச்சே நிறைய பிரிவினைகள் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒன்னொன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்மளுக்கே அதுல குழப்பம் வந்துடும். பிதாவாகிய தேவன் மட்டும்தான் கடவுள், குமாரனாகிய இயேசு மட்டும்தான் கடவுள், பரிசுத்த ஆவியானவர் வெறும் ஒரு ஆற்றல் தான், வெறும் ஒரு பவர் தான். இயேசு கடவுளால அனுப்பப்பட்ட தூதன் மட்டும்தான், அவர் கடவுள் கிடையாது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூணுமே ஒண்ணுதான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூணுமே வேற வேற. இயேசுவை பிதாவை நோக்கி தான் ஜெபம் பண்ணாரு, வேற எப்படி அவர் கடவுள் ஆக முடியும்? இந்த மாதிரியான கேள்விகள், சந்தேகங்கள், குழப்பங்கள் நம்மள நிறைய பேருக்குள்ள இருக்கும். ஆனா இந்த வீடியோவோட முடிவுல இது எல்லாத்துக்கு பதிலும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த எல்லா கேள்விக்கான குழப்பத்துக்கான விடையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதை மட்டும் நீங்க ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்குள்ள இந்த குழப்பங்கள் வராது, உங்களை யாரும் குழப்பவும் முடியாது. பைபிள்ல நம்ம ஆதியாகமம் ஒன்னுல படிக்கும்போது இந்த உலகம், மனிதர்கள், விலங்குகள், மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் படைக்கப்படும் போது அந்த இடத்துல ஒருத்தர் இல்ல மூணு பேர் இருந்தாங்க. ஆதியாகமம் 1:1 தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:2 தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் ஆதியாகமம் 2:4 பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர்னு போட்டிருக்கோம். ஆதியாகமம் 1:1 தேவன் இருக்கிறது பிதாவாகிய தேவன். ஆதியாகமம் 1:2 தேவ ஆவியானவர்னு இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். ஆதியாகமம் 2:4 தேவனாகிய கர்த்தர்னு இருக்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ ஒருவேளையில உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், புதிய ஏற்பாட்டில் உள்ள இயேசு கிறிஸ்து எப்படி பழைய ஏற்பாட்டில் வந்தார்னு. யோவான் 8:58 இயேசப்பா சொல்றாரு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது பழைய ஏற்பாடுல ஆதியாகமம்ல இருக்கிற ஆபிரகாமுக்கு முன்னாடியே இயேசப்பா இருக்கிறாராம். அது மட்டும் இல்லாம மனுஷனை உருவாக்குனது ஒருத்தர் இல்ல, மூணு பேர் சேர்ந்துதான் உருவாக்குனாங்க. ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனிதனை உண்டாக்குவோமாகன்னு சொல்றாரு. நான் என்கிறது ஒரே ஒரு ஆளதான் குறிக்கும், ஆனா அந்த வசனத்துல நமதுன்னு போட்டிருக்கு. நமதுங்கிறது ஒண்ணுக்கும் மேற்பட்டவர்களை தான் குறிக்கும். அதாவது அந்த இடத்துல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூணு பேர் இருந்தாங்க என்கிறதுக்கு இந்த வசனம் தான் அடையாளம். அந்த இடத்துல மூணு பேர் இருந்தாங்கங்கிறதுக்கான என்ன ஒரு அடையாளம் என்னன்னா, நம்ம தான், மனிதர்களாகிய நம்ம தான். ஆதியாகமம் 1:26 பிதாவாகிய தேவன் இயேசுகிட்டையும் பரிசுத்த ஆவியானவட்டையும் சொல்றாரு, நம்ம சாயல்ல மனிதனை உருவாக்குவோம், பார்க்கறதுக்கு நம்மள போலவே இருக்கிற மாதிரி மனிதனை உருவாக்குவோன்ட்டு சொல்றாரு. அந்த இடத்துல மூணு பேர் இருந்ததுனாலதான் மனுஷனையும் ஆவி ஆத்மா சரீரம்னு மூணையும் சேர்த்து வச்சு உருவாக்குனாரு. ஆவிங்கிறது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும், ஆத்மாங்கிறது பிதாவாகிய தேவனை குறிக்கும், சரீரங்கிறது மாமிசத்துல வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். நமக்குள்ள ஆவி ஆத்மா சரீரம் என்கிற மூணுமே இருக்கிறதுக்கான ஆதார வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:23 உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குச்சமச்சதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. இந்த வசனம் தெளிவா சொல்லுது ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி ஆத்மா சரீரம் என்கிற மூணுமே இருக்குதுன்னு. இப்ப நம்ம கடவுள் அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போலவே நம்மளையும் படைச்சிருக்கிறாரு. அவர் எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூணு பேரும் ஒன்னா இருக்கிறாங்களோ அதே போலவே ஆவி ஆத்மா சரீரம்னு நம்மளையும் படைச்சிருக்கிறாரு. ஆவி ஆத்மா சரீரம் மூஞ்சும் ஒன்னு சேர்ந்தாதான் எப்படி ஒரு மனுஷனாக முடியுமோ அதே போலவேதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூணு பேரும் ஒன்னு சேர்ந்தாதான் ஒரு கடவுள் ஆக முடியும். நம்ம கடவுள் எப்படி இருக்கிறாரோ அதே போலவே தான் நம்மளையும் படைச்சாரு. ஆனா அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் மூணும் தனித்தனியா செயல்பட முடியும். அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு மூணு விதமா அவரால் செயல்பட முடியும். ஏன்னா அவர் கடவுள், அவர் தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் ஆதியும் அந்தமாவும் இருக்கிறாரு, அவர் ஆல்பா ஒமேகாவுமா இருக்கிறாரு. ஆனா மனுஷன் அப்படி இல்லை, ஒரு
ஒரு சாதாரண மனுஷன் இந்த மனுஷன் ஆவி ஆத்மா சரீரம் மூணு ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் ஒரு மனுஷனா செயல்பட முடியும் ஏன்னா நம்ம உருவாக்கப்பட்ட விதமே அப்படிதான் அடுத்து எல்லாருக்குள்ளேயும் வர்ற கேள்வி என்னன்னா கடவுள்னா ஒரே ஒருத்தர் தானே இருக்க முடியும் அது எப்படி மூணு பேர் சேர்ந்து ஒரே கடவுள் ஆக முடியும்னு இப்போ நம்ம பார்க்க போறது ஒரே ஒரு கடவுள் அதாவது ஒரே ஒரு தேவன் எதுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு மூணு பேர் ஆனாரு மூணு பேரா செயல்படுறாருங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் ஒன்னியோவான் 18ல இயேசப்பா சொல்றாரு தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் ஆனா ஆதியாகமம் 32:30ல யாக்கோபு சொல்றான் நான் தேவனை முகமுகமாக கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன்னு இன்னொரு வசனமா கூட யாத்ரியாகம் 33:11ல ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுகிறது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாக பேசினார் ஏசப்பா சொல்றாரு தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லைன்னு ஆனா இங்க யாக்கோபு தேவனை பார்த்தேன்னு சொல்றான் கர்த்தருங்க மோசை கூட முகமுகமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா புதிய ஏற்பாடுல இயேசுவா இருக்கிறவர் தான் பழைய ஏற்பாடுல தேவனாகிய கர்த்தரா இருந்தாரு பழைய ஏற்பாடுல எந்த இடத்துலலாம் தேவனை பார்த்தேன் கர்த்தரை பார்த்தேன் கர்த்தர் பேசின இருக்குதோ அது எல்லாமே தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஏன்னா பழைய ஏற்பாடுல தேவனாகிய கர்த்தர் சில சமயங்கள்ல ஒரு மனுஷனை போல வந்து பேசுவாரு சில சமயங்கள்ல கர்த்தருடைய தூதனானவர் போல வந்து பேசுவாரு யாக்கோபு ராத்திரி முழுதும் ஒரு மனுஷனோட காலை பிடிச்சு என்ன ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு போராடுறான் அவரும் ஆசீர்வதிச்சிட்டாரு அதுக்கப்புறம் சொல்றான் தேவனை முகமுகமாக பார்த்தேன் உயிர் தப்பி பிழைத்தேன்னு ஆனா அந்த இடத்துல இருந்தது தேவன் இல்ல தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுக்கு அந்த இடத்துல தேவன் இருந்தாரா இல்ல தேவனாகிய கர்த்தர் இருந்தாராங்கிறது அவனுக்கு வித்தியாசம் தெரியல அப்படி அந்த இடத்துல தேவன் இருந்திருந்தா யாக்கோபு அந்த இடத்துல உயிரோடவே இருந்திருக்க மாட்டான் முகமுகமா பார்த்திருந்தா ஆனா மோசே அப்படி இல்ல கர்த்தர்ட்ட தான் முகமுகமா பேசிக்கிட்டு இருக்கான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சொல்றான் யாத்ரியாகமம் 33:18ல உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும்னு சொல்றான் ஏற்கனவே கர்த்தரோட முகமுகமா பேசிக்கிட்டு இருக்கிறான் ஆனாலும் சொல்றான் உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும்னு அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னா உங்களை நான் முகமுகமா பார்க்கணும்னு அர்த்தம் அதாவது உங்களை நான் தேவனாகிய கர்த்தரா பார்த்து உங்ககிட்ட முகமுகமா நான் பேசிட்டேன் ஆனா உங்களுக்கு மகிமையான ஒரு பக்கமும் இருக்குன்னு எனக்கு தெரியும் அதுதான் பிதாவாகிய தேவன் அந்த பிதாவாகிய தேவனுடைய முகத்தை காட்டுங்க அந்த மகிமையை நான் பார்க்கணும் மோசே இப்படி கேட்டதும் அவர் மோசேக்கு சொல்ற பதில் என்னன்னா யாத்ரியாகமம் 33:20ல நீ என் முகத்தை காண மாட்டாய் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார் அதுக்கப்புறம் மோசே கேட்டுட்டானேன்னு சொல்லி தேவனுடைய பின்புறத்தை தான் அவருக்கு காட்டுறாரு முகத்தை அவனுக்கு காட்டல ஏன்னா முகத்தை பார்த்தா யாராலையும் உயிரோட இருக்கவே முடியாது அதுவும் அந்த பின்புறத்தையும் அவனுக்கு காட்டும்போது சும்மா அவனுக்கு காட்டல அவனுக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு ஒரு முழு ப்ரொடெக்ஷனோட கண்மலையாகிய கிறிஸ்து என்கிற தேவனாகிய கர்த்தருங்கிற ஒரு மறைவுல வச்சுதான் பின்புறத்தையே அவனுக்கு காட்டினாரு அதனாலதான் அவனால பார்க்க முடிஞ்சு உயிரோடவும் வர முடிஞ்சு அது மட்டும் இல்லாம யோவான் 5:37ல இயேசப்பா சொல்றாரு நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை அவர் ரூபத்தை கண்டதும் இல்லைன்னு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பிதாவாகிய தேவனை யாராலையும் பார்க்கவும் முடியாது அவருடைய சத்தத்தை கேட்கவும் முடியாது அதனாலதான் பிதாவாகிய தேவன் அதாவது கடவுள் அவரை நம்ம முகமுகமா பார்த்து பேசவும் முடியாது அவருடைய சத்தத்தை கேட்கவும் முடியாது அப்போ ஒரு கடவுளால மனுஷனை எப்படி நடத்த முடியும் அதுக்காகவே தேவன் அதாவது பிதாவாகிய தேவன் தனக்கு உள்ள இருந்து ஒரு பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்துறாரு ஒரு தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ வெளிப்படுத்துறாரு அதனாலதான் யோவான் 1:1ல சொல்லப்பட்டிருக்கு ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயும் இருந்தது அதாவது பிதாவாகிய தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்படுற அந்த வார்த்தை தான் தேவனாகிய கர்த்தரா பழைய ஏற்பாடுல ஜனங்களை எல்லாம் நடத்தி வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவாக மாமிசத்துல வெளிப்படுறாரு
பழைய ஏற்பாட்டில் எல்லா இடத்துலையும் தேவனாகிய கர்த்தர் பேசினார் கர்த்தர் பேசினார்னு இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாடில் மத்தேயுலிருந்து யோவான் வர பார்த்தோம்னா எங்கேயுமே தேவனாகிய கர்த்தர் பேசினாருன்னு இருக்காது. ஏன்னா அந்த தேவனாகிய கர்த்தர் தான் கிறிஸ்துவா இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். இயேசு ஞானஸ்தானம் எடுத்த சமயத்திலையும் அங்கே பேசினது தேவனாகிய கர்த்தர் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிதாவாகிய தேவன் பேசினார். ஏன்னா பிதாவாகிய தேவன் நேரடியாக பேச முடியாது, ஏன்னா அந்த சத்தத்தை ஜனங்களால் கேட்கவே முடியாது. பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு முதல்ல தேவனாகிய கர்த்தர், அதுக்கப்புறம் தேவனாகிய கர்த்தர்லேருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்ததுக்கு காரணம் என்னன்னா, பிதாவாகிய தேவன் நம்மக்கிட்ட பேச நினைக்கிறதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் மூலமாக நம்மக்கிட்ட பேசுறதுக்கு, பிதாவாகிய தேவன் பேச நினைக்கிறதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மக்கிட்ட பேசுறதுக்கு. பிதாவாகிய தேவன் யார் கூட எல்லாம் முகமுகமாக பார்த்து பேச விரும்புகிறாரோ, யார் கூட எல்லாம் ஃப்ரெண்டாக இருந்து கூட இருந்து பேச விரும்புறாரோ ஆசைப்படுறாரோ, அவங்க கூட எல்லாம் முகமுகமா பார்த்து பேசுறதுக்காக தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துக்கு நமக்கு தந்தாரு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோ இந்த உலகத்துக்கு நமக்கு தந்தாரு. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்துல நமக்கு எதுக்கு தந்தார்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கு உள்ளையும் தேவனே குடியிருக்கிறதுக்காக, தேவனே ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள இருந்து அவங்க கூட பேசுறதுக்காக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தாரு. கடவுள் ஒருவர் தான், தேவன் ஒருவர் தான், அவருக்கு உள்ளிருந்து வெளிப்பட்டது தான் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும். அவங்க மூணுவரும் எப்போ ஒன்றுக்குள்ள ஒன்றாவே தான் இருக்கிறாங்க, ஒரே தேவனாக தான் இருக்கிறாங்க, ஒரே கடவுளாக தான் இருக்கிறாங்க. ஆனால் மனிதர்களாகிய நம்ம தான் அவங்கள மூணாக பிரித்து பார்க்குறோம், மூணும் வேற வேறையாக பிரித்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவ பற்றினதான நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். இயேசு ஒரு இறைதூதன், இயேசு எதுக்கு பிதாவை நோக்கி ஜோம் பண்ணாரு, இயேசு எதுக்கு தன்னை கடவுள்ன்ட்டு ஒருக்கா கூட சொல்லலை, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் குழப்புறதுக்குன்னே நிறையவர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படியும் சொல்கிறவங்க இருக்கிறாங்க, இயேசு கடவுள் இல்லை, பிதாவாகிய தேவன் மட்டும்தான் கடவுள், பிதாவாகிய தேவன் கடவுள் இல்லை, இயேசு மட்டும்தான் கடவுள், இவங்க எல்லாருமே வேற யாரும் இல்லை, அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள், இயேசுவை பற்றியும் பிதாவை பற்றியும் கிறிஸ்தவத்தை பற்றியும் தெரியாதவங்க. இதை நான் சொல்லலை, வசனம் சொல்லுது 1 யோவான் 3:22-23, இயேசு கிறிஸ்துவை அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன், பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து, குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். அதுக்கப்புறம் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது தன்னை ஒரு கடவுளாக காட்டுறதுக்கு இல்லை, தன்னை ஒரு சாதாரண மனுஷனாக காட்டி ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராட்டு நம்முடைய பாவங்களுக்காக மறித்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக அந்த தேவனாகிய கர்த்தரே இந்த உலகத்துக்கு வந்தார். பிலிப்பியர் 2:6-8 அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஒரு ராஜாவா, சர்வ வல்லமையுள்ள கர்த்தரா, இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருந்த தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவா சாதாரண மனுஷனை போல இந்த உலகத்துல வெளிப்பட்டோன்ன, அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்துல வெளிப்பட்டோன்ன, நிறைய பேருக்கு அவரை பார்க்கறதுக்கு ஒரு சாதாரணமாய் போச்சு, அவர் கடவுள் இல்லைன்னு ஆகி போச்சு, நிறைய பேருக்கு அவர் கடவுளே இல்லைன்னு சந்தேகமும் வர தொடங்கிட்டு, தேவனாகிய கர்த்தர் மனுஷ ரூபத்துக்கு அவரை தாழ்த்தினது எல்லாமே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஆட்டுக்குட்டியானவரா அடிக்கப்படணும்னா, நம்முடைய பாவங்கள் கழுவப்படணும்னா, இயேசு கிறிஸ்து முழுக்க முழுக்க 100% மனுஷனாக வாழ்ந்து காட்டினாதான் அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களை அவருடைய இரத்தத்தால் கழுவி எடுக்க முடியும். அதுக்காகவே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தன்னை ஒரு அடிமை அளவுக்கு தாழ்த்தினாரு. சாத்தான் இயேசுவை மரண பரியந்தம் சோதிச்சான். எதுக்கு சோதிச்சான்னா, அவர் தன்னை இந்த மனித ரூபத்தில் ஒரு கடவுளாக காட்டுறதுக்கு, தனக்குள்ள நான் ஒரு கடவுள்ன்ட்டு ஒரு பெருமையை கொண்டு வர்றதுக்கு. ஆனால் அவர் அதில் தோத்து போகலை, தாழ்த்தினார் தாழ்த்தினார். அவரை எவ்வளோ தாழ்த்த முடியுமோ அவ்வளோ தாழ்த்தினார். காரி துப்பப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது கூட அப்பமும் சாத்தான் சொல்கிறான், முடிஞ்சா சிலுவை
பார்வையிலிருந்து இறங்கி வரோன்னு. அப்பவும் ஒண்ணுமே பேசாம தன்னை ஒரு சாதாரண மனுஷனா தாழ்த்துறாரு, ஒரு அடிமையா தன்னை தாழ்த்துறாரு. எல்லாமே நமக்காக, எல்லாமே நமக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் அவரு பிதாவாகிய தேவன் நோக்கி ஜெபம் பண்ணது எதுக்குன்னா, மனிதர்களாகிய நீங்களும் நான் எப்படி செய்யறனோ அப்படிதான் செய்யணும்னு ஒரு முன்மாதிரியை காட்டுறதுக்காக ஜெபம் பண்ணாரு. இயேசு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணாம எல்லாமே அவர் சுயமா செஞ்சிருந்தார்னா, இன்னைக்கு இயேசு செஞ்சது மாதிரி நம்மளும் எல்லாமே சுயமா தான் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியை காட்டுறதுக்கு ஒவ்வொரு துன்பங்கள் சோதனைகள் வரும்போது இப்படிதான் நீங்க ஜெபம் பண்ணோம் என்கிறத காட்டுறதுக்கு முன்மாதிரியை அப்பவே நமக்கு காட்டிட்டு போனாரு. அது மட்டும் இல்லாம அவர் தன்னை ஒரு மனுஷன் அளவுக்கு தாழ்த்தினதுனால ஒரு மனுஷன் எப்படி ஜெபம் பண்ணுவானோ அதே போலவே அவர் ஜெபம் பண்ணி தன்னை தாழ்த்தினாரு. இயேசு வந்தது தன்னை ஒரு கடவுளா காட்டுறதுக்கு இல்ல, தன்னை ஒரு சாதாரண மனுஷனை போல வாழ்ந்து காட்டி நமக்கு முன்மாதிரியா இருந்துட்டு போகிறதுக்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக அடிக்கப்பட்டு இரத்த சிந்தி நம்மளை மீட்டெடுத்தாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்ம இயேசு செல்லம். இப்பமா அவரு தேவனுக்கு சமமா இருந்தோம், பிதாவாகிய தேவனுக்கு சமமா இருந்தோம், அவருக்கு வலது பரிசுத்தில் இருந்து நமக்காக இப்பவும் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நமக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவரா இருந்துட்டாலே போதும், நமக்குள்ள பிதாவாகிய தேவனும் இருப்பாரு, பரிசுத்த ஆவியானவரும் இருப்பாரு. ஏன்னா இயேசு வழியா தான் பிதாவாகிய தேவனையும் பரலோகத்துல போய் பார்க்க முடியும். இயேசு வழியா தான் பரிசுத்த ஆவியானவரையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா யோவான் 14:6 இயேசப்பா சொல்றாரு, நானே வழியும் சத்திய ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதாவது இயேசு இல்லாம பரலோகம் பக்கம் யாருமே எட்டி கூட பார்க்க முடியாது. எல்லாருமே இதுல இருந்து புரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூணுவருமே ஒண்ணுதான். மூணுல யாருமே உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்களும் இல்ல, மூணுவரும் சரி சமமா தான் இருக்கிறாங்க. மூணு பேருமே ஒரே சரீரம், ஒரே கடவுள், ஒரே தேவனா தான் நமக்காக இருக்கிறாரு. இந்த மெசேஜ் எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெசேஜ் ஒருவேளையில உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்களால எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது தெரியாமலே நிறைய பேர் குழம்பி போய் இருக்கிறாங்க, நிறைய பேரை குழப்பிக்கிட்டும் இருக்கிறாங்க. நம்ம செல்ல இயேசப்பாவோட அன்பும் சமாதானமும் நம்ம எல்லாருக்குள்ளே நிலைச்சிருப்பதாக. ஆமென்.